திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பூட்டிய வீடுகளில் இரவில் புகுந்து கொள்ளையடித்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பெரம்பூர் பாஞ்சாலி நகரைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் விவசாயி மற்றும் வேன் ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். மாமியார் வீட்டில் உள்ள மனைவி மற்றும் குழந்தையை அழைத்து வர கடந்த 22ஆம் தேதி மணிகண்டன் சென்னை சென்றுவிட்டு மீண்டும் 23ஆம் தேதி காலை வீடு திரும்பினார். அப்போது அவரது வீட்டில் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 5 சவரநகை, 900 கிராம் வெள்ளி, 2 லட்சம் ரூபாய் பணம், உண்டியல் பணம் 4000 ரூபாய் ஆகியவற்றை சாவி போட்டு மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த TVS இருசக்கர வாகனத்தையும் மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றிருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து ஊத்துக்கோட்டை போலீசில் அவர் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். திருட்டு நடைபெற்ற வீட்டிலிருந்து ஊத்துக்கோட்டை வரை அனைத்து CCTV பதிவுகளையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அதன் மூலம் பிரபாகரன் என்ற நபரே திருட்டில் ஈடுபட்டது உறுதியானது. அவர் ஆந்திர மாநிலம் தாஸ்குப்பத்தில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் வாடகைக்கு வீடு பிடித்து தங்கியிருந்த பிரபாகரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தனது நண்பர் கேசவனுடன் இணைந்து திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். அதுமட்டுமின்றி திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட பெரியபாளையம், வெங்கல், பெண்ணாளூர் பேட்டை, கனகம்மா சத்திரம் போன்ற காவல் நிலையங்களுக்குட்பட்ட 13 வழக்குகளில் தொடர்பிருப்பதும் ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு இரவில் புகுந்து திருடியதும் தெரிய வந்தது. திருட்டு நகைகளை எங்கே என கேட்டபோது அவற்றை உருக்கில் தங்கக்கட்டிகளாக மாற்றி தமது வீட்டில் உள்ள AC, ஏர்கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மற்றும் பீரோவில் யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி மறைத்து வைத்திருப்பதாக கூறினார். அதன்படி அவரது வீட்டுக்கு சென்று சோதனை நடத்திய போலீசார் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 80 சவரன் தங்கக்கட்டிகளை மீட்டனர். முன்னாள் பாஜக நிர்வாகி கல்யாணராமனுடன் அறிமுகம் ஏற்பட்டதால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரின் சிபாரிசின் அடிப்படையில் பாஜகவில் சேர்ந்துள்ளார். அவருக்கு திருவள்ளூர் பாஜக மேற்கு மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து கல்யாணராமனுக்கு சொந்தமான தோமூர், காஞ்சிபாடி, வெள்ளத்துக்கோட்டை போன்ற பகுதியில் உள்ள பண்ணைகள் நிலங்களை பிரபாகரன் பராமரித்து வருவதும் தெரிய வந்துள்ளது. 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார கிராமங்களில் பகல் நேரத்தில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு இரவில் கொள்ளையடித்ததும் அதன் மூலம் கிடைத்த நகைகளை உருக்கி பணமாக்கி சொந்த ஊரான தோமூரில் 1 கோடி ரூபாய்க்கு சொகுசு வீடு கட்டியதோடு காரும் வாங்கியிருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் இருக்கும் போட்டோக்களையும் போலீசார் கைப்பற்றியிருக்கின்றனர். பிரபாகரனை தொடர்ந்து அவரது கூட்டாளி கேசவனையும் கைது செய்து ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார கிராமங்களில் பகல் நேரத்தில் பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு இரவில் கொள்ளையில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி 2 ஆண்டு தீவிர தேடுதலுக்கு பின்பு கைது செய்யப்பட்டிருப்பதோடு கொள்ளையடித்த பணத்தில் பங்களா, கார் என ஆடம்பர வாழ்க்கை நடத்தியிருப்பது அறிந்து அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.